1 ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கோடை விடுமுறை முடிந்து 1 ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் 1 ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு முடிந்து தற்போது மாணவர்கள் கோடை விடுமுறையில் உள்ள நிலையில் 1 ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 6 முதல் 12 ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 1 முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து 1 ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1 ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிந்து மாணவர்கள் தற்போது கோடை விடுமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1 ஆம் தேதி முதல் பள்ளிகள் அவர்களுக்கு திறக்கப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், தற்போது அமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஹலோ. கோடை விடுமுறை முடிந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 1 ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 1 ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 1 ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதால் அவர்களுக்கு 1 ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். அதாவது தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளியில் திறப்பு என்பது தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிக் கொண்டே இருந்தது. ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிகளுக்கு குழந்தைகள் சென்று வரும்போது ஏற்படக்கூடிய சிக்கலை தவிர்ப்பதற்காக 1 வார காலத்திற்கு நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் வெளியாயிருந்தது. இந்த நிலையைத்தான் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் உள்ள 6 முதல் 12 வகுப்பு வரைக்கிலான பள்ளிகள் 1ஆம் தேதி திறக்கப்படும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். எனவே ஏனென்றால் பள்ளி விடுமுறைகளுக்காக பல்வேறு ஊர்களுக்கும் சொந்த ஊர்களுக்கும் மாணவர்கள் சென்றிருப்பார்கள். இந்த நிலையில் இது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தது. காலதாமதமாகக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 1 வாரம் இருந்து கொண்டு வரலாம் என திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் தெரிவித்திருக்கிறார். திட்டமிட்டபடி தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் 6 முதல் 12ஆம் வகுப்பு பள்ளிகள் 1ஆம் தேதி திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெயிலின் தாக்கத்தின் அதிகமாக இருப்பதன் காரணமாகவே தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இந்த தகவலை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.